தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸுடைய மற்ற டீட்டெயில் எல்லாமே நாம் முழுமையாக பார்க்க போகிறோம் ஏற்கனவே போட்டிருக்கிற வீடியோவில் லாஸ்ட் டேட் என்ன எப்போ அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க அந்த டீட்டெயில் மட்டும் உங்களுக்கு நான் ஓவரலாக சொல்லியிருந்தேன் ஸோ எல்லாருமே வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணியும் இருக்காங்க நம்மகிட்டே சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க பேராமெடிக்கல் கோர்சஸ் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்களும் உடனடியாக அப்ளை பண்ணிடுங்க இதில் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மெயினாக வந்து என்னென்ன கவர்மெண்ட் காலேஜில் என்னென்ன கோர்ஸ்லாம் அவைலபிள் இருக்கும் ப்ரைவேட் காலேஜில் எத்தனை கோர்ஸ் அவைலபிள் இருக்குது எவ்வளோ ஃபீஸு ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் வரும் ரெண்டாவது கவுன்சிலிங் டைமில் என்ன டாக்குமெண்ட்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகணும் இந்த மாதிரியான முழுமையான டீட்டெயிலான வீடியோ இந்த இதை இதில் நம்ம பார்க்க போகிறோம் ரெகார்டிங் பேராமெடிக்கல் சயின்ஸு பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸை பொறுத்தவரை நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது எல்லாமே நமக்கு தெரியும் நோட்டிஃபிகேஷன் இருபத்தி ஏழாம் தேதி நமக்கு வந்திருந்தது லாஸ்ட் டேட்டு பதினேழாம் தேதி அக்டோபர் பதினேழு இரண்டாயிரத்தி இருபது ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ளை பண்ணுற எல்லாருமே அப்ளை பண்ணிடுங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் காலேஜில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் சீட் வந்து அவைலபிள் இருக்கும் ரெண்டாவது ரிசர்வேஷன்லாம் என்ன எப்படி கொடுக்குறாங்க அப்படின்ற டேட்டெல்லாம் முழுமையாக நம்ம பார்க்கலாம் ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறவங்களா இருக்கும்பொழுது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு நானூறுரூபா வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும் இது இல்லாமல் ஆன்லைனில் கவுன்சிலிங் வரணும் அப்படின்னா இரநூத்தம்பது ரூபா தனியாக கட்டணும் அந்த கவுன்சிலிங் டைமில் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் பதினேழாம் தேதி அக்டோபருக்குள்ளே சாயந்தரம் ஆறு அஞ்சு மணிக்குள்ளே அப்ளை பண்ணுறீங்க அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ப்ராப்பராக வந்து நீங்கள் திரும்ப ப்ரிண்ட் அவுட் எடுக்கணும் ப்ரிண்ட் அவுட் எடுத்து தி செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி நம்பர் ஒன் சிக்ஸ்டி டூ ஈவிஆர் பெரியார் ஹைரோட் கீழ்பாக் சென்னை இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அமுச்சு விடணும் அதை மற மறந்துடாதீங்க ஸோ இது இல்லாமல் இது ஏற்கனவே சொல்லியிருக்கோம் உங்களுக்கு பட் இருந்தாலும் டீட்டெயிலில் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன் அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணுங்க இப்போ மற்றது நம்ம பார்க்கலாம் ஸோ நமக்கு கவுன்சிலிங் அப்படின்னு சொல்கிறது சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் தான் வந்து கவுன்சிலிங் நடைபெறும் அதாவது ஒற்றை சாளர முறை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் இந்த கலந்தாய்வு இந்த கவுன்சிலிங்க்குரிய டைம் டேபிள் வந்து வெப்சைட்டில் வந்து வெளியிடுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களுடைய காலேஜ் எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ண முடியும் நீங்கள் மருத்துவம் சார்ந்த எந்த ஒரு படிப்பாக இருந்தாலும் அதற்குரிய அட்மிஷன் வெப்சைட் வழியாக தான் நடக்கும் எல்லாமே கலந்தாய்வு அந்த கவுன்சிலிங் அப்படின்னு சொல்கிறதும் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் தான் நடக்கும் இந்த ஆன்லைனில் நடக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து இரநூத்தம்பது ரூபா வந்து தனியாக வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணணும் அது வந்து நீங்கள் அது இன்டர்நெட்லேயே வந்து நீங்கள் பேமெண்ட்டும் படித்து வந்து பண்ணிக்க முடியும் முன்னாள் இராணுவ வீரர் இது இல்லாமல் மாற்றுத்திறனாளிகள் இவங்கெல்லாம் சிறப்பு பிரிவினர் எல்லாருக்குமே இந்த கலந்தாய்வு வந்து பொது கலந்தாய்வு நடப்பு நடைபெதற்கு முன்கூட்டியே வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் நடைபெறும் அதுக்கப்புறமா தான் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து கலந்தாய்வு நடைபெறும் ஆனால் முன்கூட்டி நடக்கிற அந்த கலந்தாய்வில் காலேஜில் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது எந்த ஒரு மாற்றமும் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்லைன் மூலமாக கவுன்சிலிங் பங்கு பெற விரும்புபவர்கள் வந்து அதற்கான கட்டணம் இரநூத்தம்பது ரூபா வந்து நீங்கள் வந்து இன்டர்நெட்லேயே பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் அந்த அட்மிஷன் வந்து எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லா கவுன்சிலிங் நடக்கிற மாதிரி தான் இதுலேயும் வந்து வச்சுருக்காங்க ஓப்பன் காம்படிஷன் வந்து தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜும் அவுட் கிளாஸ் வந்து முப்பது பர்சன்டேஜ் எம்பிசி அதாவது எம்பிசி இவங்க இந்த கம்யூனிட்டிக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இது இல்லாமல் ஷெடியூல் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எயிட்டீன் பர்சன்டேஜ் அண்ட் ஷெடியூல் ட்ரைபிள் ட்ரைப் பொறுத்த வரைக்கும் ஒன் பர்சன்டேஜ் இது தான் வந்து அவங்க பிரிக்கிறது இது எல்லாமே வந்து தரவரிசை அவங்க கவர்மெண்ட்டால் நிர்ணயிக்கப்படுற விதி விதிகளின் படி தான் வந்து எல்லாமே நடைபெறுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ப்ரைவேட் காலேஜில் என்னென்ன கோர்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம் அதுக்கப்புறம் ஃபீஸ் என்றதை நான் உங்களுக்கு நான் வரிசையாக சொல்கிறேன் இப்போ வந்து கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தத்தில் வந்து பதினேழு கா பதினேழு கோர்ஸ் இருக்குது இந்த பதினேழு கோர்ஸுமே கவர்மெண்ட் காலேஜில் அவைலபிள் இருக்குது பிஃபார்ம் பிஎஸ்சி நர்சிங் பிபிடி பிஏஎஸ்எல்பி ரேடியலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி ரேடியோ தெரப்பி கார்டியோ பல்மனரி பர்ஃப்யூஷன் டெக்னாலஜி மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி ஆப்ரேஷன் தேட்டர் அனுசிசிய டெக்னாலஜி கார்டியக் டெக்னாலஜி கிரிட்டிக்கல் கேர் கே டெக்னாலஜி டயல டயலிசிஸ் அப்புறம் ஃபிசிசின் அசிஸ்டன்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பதினேழு கோர்ஸுக்கும் கவர்மெண்ட் காலேஜில் அவைலபிள் உண்டு ப்ரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் நர்சிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் நாலு கோர்ஸ் மட்டும்தான் எல்லா காலேஜிலுமே இருக்கும் ஒன்று பிஃபார்ம் பிஎஸ்சி நர்சிங் பிபிடி இது இல்லாமல் பிஓடி மொத்தம் நாலு மட்டும்தான் வந்து ப்ரைவேட் காலேஜில் இருக்குன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க கவுன்சிலிங் டைமில் உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணும் ஏன்னா அந்த மெயினான கோர்ஸ் நாலு கோர்ஸ் தான் நமக்கு ஜென்ரலாக எல்லாருமே சொல்கிறது பிஃபார்ம் பிஎஸ்சி நர்சிங் பிபிடி அதுக்கப்புறம் வந்து பிஓடி இந்த நாலு மட்டும்தான் ப்ரைவேட்டில் இருக்கும் இது எல்லாமே கவர்மெண்ட்டில் இருக்குது பிஏஎஸ்எல்பி நல்ல கோர்ஸ் தான் ஆனால் அது ப்ரைவேட்டில் அவைலபிளாக இல்லைன்றது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க கோர்ஸோடைய ஸ்டடி டீட்டெயில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஃபார்ம் வந்து நாலு வருஷம் அதே போல் பிஎஸ்சி நர்சிங் வந்து நாலு வருஷம் எட்டு செமஸ்டர் உண்டு பிபிடி பொறுத்த வரைக்கும் எட்டு செமஸ்டர் நாலு நாலு வருஷம் வந்து இருக்குது ஆறு மாதம் கம்பல்சரி ரெசிடென்ட் இன் இன்டர்ன்ஷிப்பும் இதில் உண்டு பிஏஎஸ்எல்பி இதில் வந்து நாலு வருஷம் இருக்குது இன்க்ளூடிங் ஒன் இயர் இன்டர்ன்ஷிப்போட பிஎஸ்சி ரேடியலஜி இன் இமேஜிங் டெக்னாலஜி மூன்று வருடம் ஒன் இயர் கம்பல்சரி இன்டர்ன்ஷிப் அதே போல் ரேடியோஜி ரேடியோ தெரப்பி பொறுத்த வரைக்கும் மூணு வருஷம் இதுலேயும் வந்து ஒன் ஒன் இயர் கம்பல்சரி இன்டர்ன்ஷிப் இருக்குது இதில் எல்லா கோர்ஸ்லையுமே வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் இருக்குது உங்களுக்கு அடுத்ததாக வந்து பிஎஸ்சி அதாவது கார்டிய பல்முனரி பர்ஃப்யூஷன் டெக்னாலஜி மூன்று வருடம் ஒரு வருஷம் இன்டெர்ன்ஷிப்பு இது எல்லா கோர்ஸுமே அதுக்கப்புறம் மூன்று வருடம் தான் இது அதுக்கு முன்னாடி இருக்கிறது மட்டும்தான் நான்கு வருட கோர்ஸ் இப்போ வந்து பிஎஸ்சி மெடிக்கல் லேப் டெக்னாலஜி ஆப்ரேஷன் தேட்டர் அனசிசியா கார்டியாலஜி கிரிட்டிக்கல் கேர் இது எதுக்குமே வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி கிடையாது நீங்கள் படித்தாலும் கவர்மெண்ட் காலேஜில் பிஓ பிஓடிலும் கவர்மெண்ட் காலேஜில் கிடையாது பி ஆப்டம்க்கு கவர்மெண்ட் காலேஜில் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி கிடையாது எல்லாமே மூன்று வருடங்கள் பிஓடி மட்டும் நான்கு வருடம் ஆனால் ப்ரைவேட் காலேஜில் உங்களுக்கு வந்து பிஓடி மட்டும் அவைலபிள் இருக்கும் அங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கு அட்மிஷன் ஆகிறது ரொம்பவே நல்லது அதே போல் டியூஷன் ஃபீஸ் ஃபீஸ் எவ்வளோ சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் மூவாயிரரூவா வந்து ஃபீஸ் வந்து வாங்குவாங்க எல்லா அந்த பதினேழு கோர்ஸுக்குமே வந்து மூவாயிரூபா கவர்மெண்ட் காலேஜ் அது வந்து காமனாக எல்லோரும் கொடுக்கறது போல் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிய நான்கு கோர்ஸ் தான் செல்ஃப் நர்சிங்கில் அவைலபிள் இருக்குது பிஃபார்ம் பிஎஸ்சி நர்சிங் பிபிடி பிஓடி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிஃபார்முக்கு நாற்பத்தி மூணாயிரம் வருஷத்துக்கும் பிஎஸ்சி நர்சிங் வந்து நாற்பத்தி அஞ்சாயிரம் வருஷத்துக்கு பிபிடி முப்பத்தி மூணாயிரம் வருடத்திற்கு பிஓடி முப்பத்தி மூன்றாயிரம் வருடத்திற்கு இது வந்து ஒன்லி டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான் அதாவது நீங்கள் படிப்பதற்கு உண்டான செலவு மட்டும்தான் இது இல்லாமல் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோ டிரான்ஸ்போர்ட்டு மெஸ்ஸு இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வரும் நீங்கள் அதை வந்து அந்தந்த பிரைவேட் காலேஜில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா டிஸ்கன்டினியூஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்கிறது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கட்டியோ அல்லது பாதி அமௌண்ட் கட்டியோ நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம் ஒரு காலேஜில் எப்போயுமே வந்து அந்த கவுன்சிலிங் முடிகிற அளவுக்கு முடிகிற வரைக்குமே வந்து ஒரு கட் ஆஃப் டேட் கொடுத்துருப்பாங்க க லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அரசுக்கு அதாவது நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் போய் என்ன சீட் வேணுமோ அந்த சீட்டில் எடுத்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்பையிலேருந்து கவர்மெண்ட்டால் ஒரு கட் ஆஃப் டேட் வந்து கொடுத்து வச்சுருப்பாங்க அதுக்கு முன்னாடிக்குள்ளே வந்து நீங்கள் எதாவது சேஞ்சஸ் பண்ணணும் இல்லை வேறு காலேஜுக்கு போகணும் இல்லை அதை அந்த அதில் வேண்டான்னு சொல்லிட்டு நீங்கள் ரிட்டன் வரீங்க அந்த காலேஜ் வேணாம்னு சொல்லிட்டு வெளியில் வரீங்கன்னு சொன்னால் வந்துக்கலாம் ஆனால் அந்த கட் ஆஃப் டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு லட்ச ரூபா வந்து ஃபைன் வந்து பே பண்ண வேண்டியிருக்கும் அந்த ஒரு லட்ச ரூபா வந்து தி செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி கீழ்பாக் சென்னை பத்து அப்படின்ற அந்த முகவரிக்கு வந்து டிடியாக வந்து நீங்கள் எடுத்து கொடுக்க வேண்டியது இருக்கும் அல்லது பணமாகக்கூடாத வரைவழி அப்படின்னு சொல்கிறது அந்த டிடியாக எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும் நல்லா ஞாபகம் வச்சிங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய மாணவர்கள் பண்ணுற அதுதான் தான் எடுக்கும்போது கவுன்சிலிங் டைமில் கரெக்டான கோர்ஸ் எடுத்து கரெக்டான காலேஜில் ஜாயின் பண்ணிடுங்க ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் காலேஜை மாற்றணும் இது வேண்டான்னு சொல்லிட்டு வெளியில் வரீங்கன்னா அவங்க கொடுக்குற அந்த கட் ஆஃப் டேட்டுக்குள்ளே அந்த வேலையை முடிஞ்சால் ஓகே கட் ஆஃப் டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னால் ஒரு லட்ச ரூபா ஃபைனுன்றது மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ளிகேஷன் எல்லாமே ஆன்லைனில் நீங்கள் ஃபில் பண்ணி அமுச்சிட்டு நீங்கள் ப்ரிண்ட் எடுத்துகிட்டு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வச்சு திரும்ப நம்ம அனுப்பணும் அப்படின்றதெல்லாம் இப்போ நான் நம்ம சொல்கிறேன் ஃபஸ்ட்டு மார்க் ஷீட்டு ஹெச்எஸ்சி அதனுடைய மார்க் ஷீட் தேவை ரெண்டாவது வந்து ரெண்டு பக்கமும் ஜெராக்ஸ் இருக்கணும் அதை நீங்கள் எடுத்துக்கங்க எல்லாமே ஜெராக்ஸ் மட்டும்தான் எதுவுமே அசல் அசல் கிடையாது அதாவது ஒரிஜினல் கிடையாது அதனால் கம்பல்சரி வந்து மார்க் ஷீட்டு ஹையர் செகண்டரியுடைய மார்க் ஷீட்டு ஃப்ரண்ட் பேஜ் பேக் சைடு ரெண்டு பக்கமும் ஜெராக்ஸ் இருக்கணும் அடுத்ததாக டிசி கண்டிப்பாக இருக்கணும் அதாவது நீங்கள் ப்ளஸ் டூ முடித்ததுக்கப்புறம் வாங்கின டிசி வந்து கண்டிப்பாக ஜெராக்ஸ் இருக்கணும் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்பட்டால் மட்டும் ஏன்னா அது எல்லாருக்கும் தேவைப்படாதுன்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் தமிழ்நாட்டிலே படித்தவங்களாக இருந்தால் அது தேவையில்லை ஆனால் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டு தமிழ்நாட்டில் படிச்சுருக்காங்கன்னு அவங்க ஓசியில் வந்துருவாங்க சில பேர் வந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க ஆனால் வெளியில் போய் படிச்சிருப்பாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்ததுனால் நேட்டிவிட்டி கண்டிப்பாக தேவைப்படும் அந் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டை அவங்க எடுத்து வச்சிங்க அதே போல் பர்மனென்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கார்டு வந்து எடுத்துக்குங்க ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து அதற்கு தேவையான சான்றிதழ்கள் ஏன்னா ஸ்பெஷல் கேட்டகரின்னா என்னென்ன தேவையோ அவங்க ஸ்பெஷல் கேட்டகரி தான் அப்படின்றத உறுதிப்படுத்துறதுக்குனான சான்றிதழ் வந்து கண்டிப்பாக வைக்கணும் எல்லாமே வந்து ஜெராக்ஸாக வைக்கணும் எதுவும் ஒரிஜினல் கிடையாது கவுன்சிலிங்கில் போகும்போது ஒரிஜினலை காமிச்சிட்டு காலேஜில் ஜாயின் பண்ணும்போது ஒரிஜினல் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது வரும் அதே போல் டென்த்து ஸ்டாண்டர்டு மார்க் ஷீட்டு வைக்கணும் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படித்ததற்கான சான்றிதழ் தமிழ்நாட்டில் படித்த விண்ணப்பதாரராக இருந்தீங்கன்னா நீங்கள் இருந்தால் அதை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க போல் ஹெச்எஸ்சி ஹால் டிக்கெட்டு நீங்கள் வந்து உள்ளே என்ட்ராகும் போது உங்களுக்கு ஹால் டிக்கெட் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்களே அந்த ஹால் டிக்கெட் இருந்தாலும் அதையும் வந்து ஜெராக்ஸ் வைக்க சொல்கிறாங்க இது இல்லாமல் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க முதல் பட்டதாரி சான்றிதழ் விண்ணப்பதாரர் குடும்பத்தில் வந்து முதல் பட்டதாரியாக இருந்தார் அப்படின்னு சொன்னால் அந்த விண்ணப்பத்தோடு சமர்ப்பிக்கப்பட்ட பட்டால் மட்டுமே வந்து சான்றிதழ் பரிசீலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கல்லூரியில் இருக்கிற ஆஃபீஸர்கிட்ட சமர்ப்பிக்க நீங்கள் கொடுக்கலாம் அப்படி கொடுத்து நேரடியாக கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் அதையும் கொஞ்சம் கன்ஃபார்மாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் இதுதான் முக்கியமானது ஸோ மற்றபடி டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வேறு எதுவும் பெருசாக தேவைப்படாது இப்போ நான் சொன்ன விஷயங்களை விட தயார் பண்ணி தயாராக வச்சுக்கோங்க வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துன்னு சொன்னால் இம்மிடியட்டாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு கண்டியாக சந்தேகங்கள் வரும் அப்படி வந்ததுன்னா அதை நான் வந்து கமெண்ட்டில் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ